பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். டேய், தயவு செஞ்சு உன் கோவத்தை கொஞ்சம் விட்டுரு சூர்யா. டேய், சின்ன வயசுல இருந்து என்ன பார்த்து தானே இருக்கேன். நான் என்ன அவ்வளவு ஈஸியா கோவப்படுற ஆளா? அப்படிப்பட்ட நானே கோவப்படுறேனா? அவ எந்த அளவுக்கு பேசியிருப்பான்னு நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறல்ல. இங்க பாரு, நான் அவளோட பிறந்த நாள பெரிய அளவுல கொண்டாடணும்னு நினைச்சேன். அது கடைசியில என்ன அவ தப்பா புரிஞ்சுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் எங்கிட்ட சண்டை போட்டு பிடிவாதமா நடந்துகிட்டு இருக்கா. சரி சரி, இப்ப நீ அடிச்சதுனால மனசு உடைஞ்சு சௌந்தர்யா அழுதுட்டு இருப்பாங்க. நீ முதல்ல போய் அவங்களை சமாதானப்படுத்து போடா. டே, அவ அழுத அழுதுகிட்டு இருக்கட்டும். எனக்கு ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் போய் அதை அட்டெண்ட் பண்ணணும். எனக்கு அதுதான் முக்கியம். புரியுதா? நான் வரேன். பாத்துட்டு போடா. இவங்களை எப்படி காம்ப்ரமைஸ் பண்றது? சௌந்தர்யா இப்படி எல்லாம் நடந்துக்கிறதுக்கு அவளோட சேர்க்கைதான் காரணம். இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. என்னையே கை நீட்டி அடிச்சிட்டீங்கல்ல, அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு கீழ்த்தரமா போயிட்டேன். இனிமே இந்த வீட்ல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க போறதில்ல. நான் என் வீட்டுக்கே போயிடுறேன். என்னங்க, உங்களை பிக்கப் பண்றதுக்கு கம்பெனிக்கார் வரப்போது, எல்லாம் ரெடியா தானே இருக்கு? ரெடி. நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? இந்த அப்பளம் பாண்டியோட தொலை தாங்க முடியலையே. சகல, நீங்க என்ன பத்தி ஏதோ பேசி முணுமுணுத்த மாதிரி தெரியுது. இல்ல, நீங்க பெரிய ஆபீசர் ஆயிட்டீங்க. அண்ணியும் பெரிய ஆபீசரோட மனைவி ஆயிட்டாங்க. அப்படிங்கிறப்ப உங்களை பத்தி பெருமையா தானே பேசணும். ஆமா ஆமா, இது ஒரு நல்ல குணம் தான் சகல. ஆமா, இதெல்லாம் உனக்கு பிறவிலேயே வந்ததா சகல? பேசுங்க பேசுங்க, எனக்கும் ஒரு நேரம் வரும். ஏன் சகல அப்படி பாக்குற? இல்ல, ரெண்டு பேரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா பழகுறோம். ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எங்கிட்ட பகிர்ந்துக்கவே மாட்டேங்கிறியா சகல? சகல, நான் ஒரு திறந்த புத்தகம். நான் என்னத்தை உங்க எல்லாருக்கிட்டையும் மறைக்க போறேன்? அப்படியா? அப்போ நீ எந்த கம்பெனில வேலை பார்க்கற சொல்லு. அது வந்து அது இப்போ ஐயோ, சின்ன மாப்பிள்ள பெரிய மாப்பிள்ள கிட்ட எங்க வேலை பாக்குறீங்கன்னு கேக்குறாரு. ராஜேஸ்வரி அம்மா கம்பெனில தான் தெரிஞ்சுச்சுன்னா இளமதி கத்தி கூப்பாடு போட ஆரம்பிச்சிருவாளே, என்ன பண்றது? நான் எங்க வேலை செய்யறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் என் வாய கிளறியா? அதுதான்டா நடக்காது. சொல்லு சகல, எங்க வேலை பாக்குற? நீ இந்த திறந்த புத்தகம் வச்சிருக்கல சொல்லு. அது வந்து அதெல்லாம் இப்ப சொல்லக்கூடாதுங்க. ஏன் நீ சொல்லக்கூடாது? அது வந்து சகல, அது இவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு நாங்க ஜோசியக்காரரை பார்த்தோம். அப்ப அந்த ஜோசியக்காரர், இன்னும் ரெண்டு மூணு நாள்ல பெரிய வேலை கிடைக்கும், அப்படி வேலை கிடைச்சிட்டா சுத்தி இருக்க சொந்தக்காரங்க கிட்ட எங்க வேலைக்கு போறாருங்கிற விஷயத்த 6 மாசத்துக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி யாராவது ரொம்ப வற்புறுத்தி கேட்டாங்கன்னா கேக்குறவங்க ரத்த வாந்தி எடுத்து செத்துருவாங்களா? அதனாலதான் அந்த விஷயத்த சொல்லாம நான் மறைச்சேன். ஜோசிகர் இப்படி இல்லாம சொல்றாரு, இது புதுவிதமான ஜோசியமா இருக்க. இவ்வளவு சொல்லியும் நீங்க நம்பாம பேசிட்டே இருக்கீங்க. அதான் ஜோசியக்காரர் அப்படி சொல்லிருக்காங்கன்னு சொன்னாங்களே மாப்பிள்ள. உங்களுக்கு கடைக்கு நேரமாச்சு, நீங்க கிளம்புங்க.
இதுக்கு மேல நான் அதை பத்தி எதுவும் கேட்டுக்க மாட்டாத. அதான் அத்தை வந்தி வரும்னு வேற சொல்றாங்களே. அப்படியே மாப்பிள்ள வரும்போது ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் எடுத்து வந்துருங்க. சரிங்க. சகல பாய். அம்மா, நான் இவர ஆபீஸ்க்கு வழி அனுப்பிட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா வாங்க. அத்தை நானும் கிளம்புறேன். வாங்க மாப்பிள்ள, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. மாப்பிள்ள, காலையில டிஃபனு மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு வீட்டுல ரெஸ்ட் எடு. வெளியில வெயில் குப்புன்னு அடிக்குது, வெளியில சுத்தாத கருத்துருவ. பாடி ஒரு நிமிஷம். வீட்ல எல்லாருமே பொறுப்பா வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க. இப்ப தோர மட்டும்தான் வீட்டுல இருக்கீங்க. இத நினைச்சா உங்களுக்கு கொஞ்சம் கூட உடம்பு கூசல? கூச்சம் இருந்தா தானே உடம்பு கூசுறதுக்கு. எப்படி ஒரு ஆம்பளையால எந்த வேலைக்குமே போகாம இப்படி சும்மாவே இருக்க முடியுது? எந்த வருமானமுமே இல்லாம வேலை வேலைக்கு சாப்பாடு சாப்பிடுறதுக்கு ஒரு ஆம்பளை வெக்கப்பட வேண்டாம். அப்ப சூடு சரண இருந்தா தானே வெக்கப்பட முடியும். சும்மா உனக்கு மட்டும்தான் பேச தெரியும் பேசிட்டு இருக்காத. நானும் எல்லா இடத்துலயும் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். யாரு நீங்க வேலைக்கு ட்ரை பண்றீங்க? இத நான் நம்பணுமா? வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும்ங்கிற எண்ணமே உங்களுக்கு கிடையாது. ஆனா கோமோ ரோஷமோ மட்டும் பொத்துக்கிட்டு வருது. இதுல வேற வீராப்பா மாசத்துக்கு 15,000 கொடுப்பேன் வேற சொல்றீங்க. எப்படி கொடுப்பீங்க? நீங்க இப்ப இருக்கிற நிலைமையில 15 ரூபாய் கூட கொடுக்க முடியாது. உங்களை மாதிரி ஒரு சோம்பேறி உதவாக்கரைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு நானும் இந்த வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கடத்தணும்ல? உங்க பெரிய மாமா இப்ப வேலைக்கு போறாரு. மந்த் எண்ட்ல சம்பளம் வாங்கிட்டு வந்து உங்க பெரிய அக்கா கிட்ட கொடுப்பாரு. அது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அப்புறம் உங்க சின்ன மாமா கடையில வியாபாரம் பாத்துட்டு வந்து வர வருமானத்தை சின்ன அக்கா கிட்ட கொடுக்கறாரு. அவங்களும் அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. உன்கிட்ட சந்தோஷப்படுறதுக்கு எனக்கு என்ன இருக்கு சொல்லு பாக்கலாம்? ஒன்னும் கிடையாது. உன்னை கல்யாணம் பண்ணதுல இருந்து என் சுதந்திரமும் சந்தோஷமும் சுத்தமா போயிடுச்சு. என் வாழ்க்கை எவ்வளவு பெரிய நரகமா இருக்கு தெரியுமா? சின்ன சின்ன தேவைகளை கூட நான் நிறைவேற்றுறதுக்கு கூட என்கிட்ட பணம் இல்ல. எல்லாத்துக்குமே நான் மத்தவங்களை எதிர்பார்க்க வேண்டி இருக்கு.